ஹாய் வியூவர்ஸ், இங்க நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ வடை. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த வாழைப்பூ வடை. இது வீட்டுல எப்படி ஈஸியா செய்யறது இப்ப வீடியோல போய் நம்ம பார்ப்போம். வாங்க, வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பு ஒரு 250 கிராம், ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச பருப்பை நம்ம மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்குங்க காரத்துக்கு. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி மிக்சி ஜார்ல ஒரே டைம் நீங்க போட்டீங்கன்னா அரைக்க கஷ்டமா இருக்கும். நல்லா கலப்பருப்பு பாதி பாதியா போட்டு நீங்க அரைச்சிக்கணும், ஈஸியா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்குங்க. அப்பதான் உங்களுக்கு வடை பிடிக்க நல்லா ஈஸியா வரும், சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். வாழைப்பூ ஒரு 100 கிராம் சேர்த்திக்குங்க. ஒரு கப் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமா இருந்தா பிடிக்க வராது. வெங்காயம் மீடியம் சைஸ் 1, பூண்டு தட்டி போல் சேர்த்துக்குங்க 4-5 பல், இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு பொடி பொடியை வெட்டி அதையும் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்குங்க. தண்ணியை நீங்கள் ஆட் பண்ண வேணா, இந்த வெங்காயத்தில் ஈரத்துக்கே உங்களுக்கு அழகாக பிடிக்க வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். முதல்ல எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாகிட்ட பிறகு தான் நீங்கள் வடையை தட்டி போடணும். வடையை தட்டி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடக்கூடாது. அப்போ தான் வடை உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. வடை போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இந்த திருப்பி ஒரு டைம்லலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ள மாவாக இருக்கும், வேகாமல் இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா வெந்துட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓரளவு பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு, வடையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடலாம். மறுபடியும் நீங்கள் 2வது போடும் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா காஞ்சிருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்ப, ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா வடை சாஃப்டாக இருக்காது உங்களுக்கு, உடைக்கும் போது உள்ளே ஹார்டாக இருக்கும் ஆறின பிறகு, சூடாகின பிறகு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த டெம்பரேச்சர் நான் மெயின்டைன் பண்ணலைன்னா வடை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எண்ணெயில் சுட்டு எடுக்கிறதும் ஒரு இது இருக்குது, அந்த டெம்பரேச்சர் பார்த்து நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் எப்பவுமே நீங்கள் வச்சிடணும், அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அருமையாக நீங்கள் வடையை பொறிச்சு எடுத்துடலாம். அருமையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சூட பரிமாறினீங்கன்னா அருமையாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வடை. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.